வணக்கம் எல்லோருக்கும். இன்று கிறிஸ்மஸ் விடுமுறை, நாங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கிறோம். அப்போ அப்பா ஸ்பெஷல் பாயாசம் ஒன்று செய்து தாங்க என்று எல்லோரும் கேட்டார்கள். அதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் சவரிசி, இதுக்குள்ளே ஏலக்காய் கருவாப்பட்டை எல்லாம் போட்டு இடித்து வச்சிருக்கிறேன். அடுத்தது கோகனட் பாம் சுகர், அதாவது தேங்காய் சக்கரை, தேங்காய் சக்கரை, கருப்பஞ்சக்கரை, பேரிச்சம்பழம், சேமியா, அதுக்கு பதிலாக நாங்கள் ஸ்பெகட்டி போடுறோம், அது போடலாம், நல்ல மெல்லிசாக இருக்கும். அடுத்தது முந்திரிய வத்தல், கட்டிப்பால், டின்பால் ஒன்று சொல்லுவீங்கள், கட்டிப்பால், அது எடுத்து வச்சுருக்கோம். முந்திரிய வத்தல், பசுப்பால், ரெண்டு வீதம் கொழுப்பு குறைச்ச பால், நல்ல பால், ஆர்கானிக் இயற்கையான பசுப்பால் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ இதை கொண்டு நாங்கள் எப்படி ஒரு அருமையான பாயாசம் செய்யலாம் என்றதை தொடர்ந்து பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஒரு தட்டு வாணலி என்றுவாங்கள், பேன் என்றுவாங்கள், இது வட்டத்தட்டு, அதில் கொஞ்சம் நெய்யை விட்டு சூடாக்கி கொஞ்சம் முந்திரிய பருப்பை போடுவோம். முந்திரிய பருப்பை போட்டு வறுப்போம். நல்ல முந்திரிய வத்தல் கஜு கொஞ்சம் பொரிய விடுவோம். அதில் முந்திரிய பருப்பு வந்து கொஞ்சம் மெல்லிய சூட்டில் இப்படி சாடையாக வறுக்கணும். இப்படி பாருங்கள், பொன்னிறமாக வந்து விட்டுருக்கு, நல்ல பொன்னிறமாக வர வறுத்து எடுத்துட்டு, இதோட நாங்கள் கொஞ்சம் பேரிச்சம்பழம், முந்திரிய வத்தல், பேரிச்சம்பழத்தையும் ஓரளவு சின்னஞ்சிருந்தால் நறுக்கி அதை கம கமன்ற ஒரு வாசம் வருது நெய்யோட கலந்து. பேரிச்சம்பழம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி, முந்திரிய வத்தல், முந்திரிய பருப்பு மூண்டையும் போட்டு நன்றாக வாசம் வருது. மெல்லிய சூட்டில் விளக்கி எடுக்கணும். ஆக கருவை விட்றாதீங்க. இது இந்த பேர் மூடி அந்த கருவத்தில் நெய்யோட கலந்து ஒரு வாசம் நெய்ப்பாயாசம் சொல்லலாம். எங்கள் குழந்தைகளுக்கு அது அப்படி போய் பாருங்கள். முந்திரியை வந்து அப்படியே குண்டு குண்டாக வரும், நல்லா வதங்கி அருமையாக வரும். இதே நேரத்தில் நாங்கள் ஒரு பாத்திரத்தில் பாயசம் செய்யக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கேன். நான் ப்ரெஷர் குக்கர் மூடி போட மாட்டேன். இதில் நாங்கள் பாயசம் செய்யப்படும். நீரை கொதிக்க வைக்கிறோம், நல்ல நீர் கொதிக்க வேணும். கொதிக்க நீரில் நாங்கள் ஏற்கனவே பிடித்து வைத்திருக்கிற ஏலக்காய், கராம்பு, எல்லாம் கருவாப்பட்டு எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு கலப்போம். அந்த தண்ணீர் வந்து இப்போ வாசனை ஊட்டப்பட்ட நீர் வரணும். இதை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த வாசனை கலந்த நீரில் நாங்கள் ஏற்கனவே தாளித்து வச்சிருக்கிற முந்திரி வத்தல் எல்லாத்தையும் கலப்போம். அந்த முந்திரி வத்தல், ஏலக்காய், பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டு கலந்து நெய்யில் கலந்து தாளித்ததை இந்த கொதி நீருக்குள்ளே ஊற்றி கொட்டி அதை நல்லா கலக்கி வைப்போம். இது கொதிச்சு கொண்டு இருக்கு, நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து இந்த பாயாசம் நீர் நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு கப் சவரிசி எடுக்கிறோம், சரியாக ஒரு கப் எடுக்கிறோம், அளவில் 250 mg எடுத்து சவரிசியை அதுக்குள்ளே கொட்டுவோம். சவரிசியை கொட்டி கலக்குவோம். அப்போ என்னென்னா சர்க்கரை ஒன்றும் போட இல்லை, போட்டது வந்து தனியாக இந்த வாசனை பொருளும் கஜுவும்
வாசனை பொருளும் கஜுவும் முந்திரி அவத்தலும் இன்னும் சக்கரை போட இல்லை. வாசனை பொருள் முந்திரி அவத்தல் கஜு எல்லாம் போட்டு சவரிசியை கொஞ்சம் கிளறி விடுவோம். கிளறி விட்டு அடுப்பை குறைச்சி விடுவோம். அடுப்பாக அடி பிடிச்சிடும் பொருள் அடுப்பு நான் நல்லா ஒரு நாளில் விடுவோம். அடி பிடிக்காமல் கொதித்து நல்ல சவரிசி பொங்கி வரும். இங்கே சேமியாவுக்கு பதிலாக நாங்கள் ஸ்பெகட்டி உடைச்சி போடுறோம். சேமியா எங்களுக்கு இங்கே கிடைக்கிறது வாங்கலாம். இந்தியன் கடையில் போய் வாங்கணும். அவசரத்துக்கு இங்கே அங்கே போகணும். ஸ்பெகட்டியை உடைச்சி போடுறோம். சேமியாவுக்கு பதிலாக அதுவும் சேமியா தான். பாயசம் நல்ல ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ கட்டிப்பால். கட்டிப்பாலை நான் கொஞ்சம் பால் விட்டு கரைச்சி கொஞ்சம் கட்டிப்பால் பசும்பாலில் கரைச்சி கொஞ்சம் விட்டு துளாவோம். பாயசம் நல்லா கட்டியாக இருக்கு. இன்னும் நாங்கள் பால் விட போகிறோம். பசும்பால் ஒரு சுண்டு பால் அதையும் சேர்ப்போம். சேர்த்து நன்றாக கலக்கும். இப்போ இதில் இந்த கட்டிப்பாலில் ஒரு சர்க்கரை தன்மை அதிகமாக இருக்கும். சீனி இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற போல் நாங்கள் இப்போ அடுத்த தேவையான அளவு சீனியை விடலாம். இப்போ பாருங்க பாயசம் வந்து நல்லா வெந்து அழகாக இருக்கு. இப்போ நாங்கள் அரைக்கப்பளவில் ரெண்டு சர்க்கரையும் கலந்துருக்குறோம். தென்னஞ்சர்க்கரையும் கரும்பு சர்க்கரையும் கலந்து அதை கொட்டி கலப்போம். ஏற்கனவே பாலில் நல்ல சீனி எல்லாம் சுவையான இனிப்பு அதிகமாக இருக்கிறபடியால் அதிகமாக சர்க்கரை கலக்க தேவையில்லை. ஒரு அளவு கலந்தால் காணும். தேவையான அளவு சீனி நீங்கள் இனிப்பை நீங்கள் கலந்து விடலாம். சர்க்கரை தேவையான அளவு உங்களுக்கு அதிக சர்க்கரை தேவையென்றால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் இதே போதுமானது. அப்போ நல்ல வரும்போது பாயசம் அருமையான கட்டியாக நல்ல வெந்து எல்லாமே அழகாக வந்திருக்கு. இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறபடியா இன்னும் கொஞ்சம் நாங்கள் நீர் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஏற்கனவே நான் இந்த பால் கிண்ணத்தில் ஓரளவு நீர் எடுத்து சேர்த்து அதை கிளறி விடுவோம். இப்போ நீங்கள் ஒரு ஆறு பேருக்கு பாயசம் காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. தொழிலாளர் ஒரு அஞ்சு பேர் வந்துட்டாங்களே என்ன செய்வீங்க? எல்லாருக்கும் பாயசம் வேணும். இருக்கவே இருக்கு பேணி தண்ணியை கலக்க வேண்டியது. ஆனால் இது போதும். இது நாங்கள் ஆறு பேருக்கு இந்த பாயசம். இந்த வீட்டில் எங்களுக்கு ஆறு பேர் இருக்கிறோம். அப்போ ஆறு பேருக்கு தேவையான பாயசம் ரெடி. இதை கொஞ்சம் சூடாக இன்னொரு கொதிப்பு கொதிச்சோடனே நிப்பாட்டி நீங்கள் பரிமாறலாம். இப்பொழுது பாயாசம் தயாராகி விட்டது. நாங்கள் பாயாசத்தை சுவைத்து பார்ப்போம். கப் எடுத்து
கிளறி அருமையாக இருக்கு பாயசம். இன்றைய சமையல் முதல்ல சோறு பசுமதி அரிசி. பசுமதியில் நல்ல அரிசி காணும், எனக்கு அவ்வளோவும் போதும். இதுக்கு மேலே சோறு நடுவில் வச்சுட்டு, இது சுண்டங்க தறிக்காய் பிரட்ட பருப்பு, மைசூர் பருப்பு, பிறகு கோவா இலை கோவா சுண்டல், அது பருவலன்னு சொல்லுவாங்க, இலை கோவா சுண்டல், பிறகு கேரட்டில் ஒரு வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் போட்டு ஒரு சம்பல், கேரட் சம்பல், அருமை. ரெண்டு வடை, ஆஹா, பப்படம், மிளகா, அதுக்கப்புறம் ஊறுகாய் இருக்குது, தயிர் இருக்குது, போட்டு வளர்க்க வேண்டியதான். ரசம், கொஞ்சம் ரசம் மேலால் ஊற்றுங்க, மிளகு ரசம் இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க, அடியில் நல்லா கலக்கி இந்த மசாலாவோட ஊற்றுங்க, அதுதான் அதோட டேஸ்ட். ஆ, சுவையான ரசம் நடுவில் அப்படியே களத்தில் இறங்க வேண்டியதுதான். ரசமும் சோறும் ஆ எப்படி இருக்குண்டு வருங்க, அருமையான சாப்பாடு. மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். அதோட விசேஷமான பாயாசம், அப்போ பாயாசம், வடை, பப்படம், மிளகா பொரியல், தக்காளி சம்பல், கோவா சுண்டல், பருப்பு கறி, சுண்டக்காய் கத்தரிக்காய் குழம்பு, ரசம்,